Hello guys, welcome back to my channel, Divilisha Nillatarasi. இன்னைக்கு நம்ம சேனல்ல இளநீர் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இளநீர் அல்வா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். நான் இதுக்கு 3 இளநியோட அந்த தேங்காய் பகுதியை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக தேங்காய் மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு பாதி போல் இளநியில் இருந்த அந்த தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த இடையில போட்டு நம்ம சாப்பிடும்போது அது வாயில் இடையில சிக்கிறது நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுறலாம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக. ஸ்வீட்னஸ்க்கு 1 கப் ஜீனி 200 கிராம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவு இளநீ தண்ணி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/5 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன், 10-15 கிஸ்மிஸ் பழம் உலர் திராட்சை, 1/2 கப் பால், நான் இது வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன், 100 மில்லி. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் இந்த இளநியோட தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இளநி தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தேங்காய் தண்ணியே சேர்த்துக்கலாம், அதாவது இளநி தண்ணியை. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் நல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரணும், அதாவது அந்த கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இளநியோட தேங்காவையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல இன்னும் 1/2 கப் இளநி தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த 1/2 கப் பாலில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவை இதில் கலந்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பால் ஊற்றும் போதே, சோள மாவு கலந்த பால் ஊற்றும் போதே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துருங்க. இது சேர்த்த உடனே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே அடி பிடிச்சிரும், அதனால சிம்மில் வச்சுட்டு இப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இன்னொரு சின்ன பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த
நெய் சூடானதும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுமே இந்த உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் சேர்த்து கிஸ்மிஸ் பழம் புஃப்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு கப் ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட 5 டேபிள் ஸ்பூன் வந்து அது கேரமலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும். இதையும் முன்னாடியே சேர்த்து போட்டோன்னா ரொம்ப கலர் வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த ஜீனி போட்டோடனே மறுபடியும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஓரளவு கெட்டியானதும் இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டலாம். இங்கே வந்து நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த இளநீர் அல்வாக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி நெய்யில் தான் செய்கிறேன். இப்போது இந்த மாதிரி அல்வா பதம் வந்ததும் இந்த கொஞ்சம் நெய் மீதி இருக்குல்ல அதையும் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலர்னா நல்லா கீழே ஒட்டாமல் வரும். நான் வந்து நெய் அளவாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் லைட்டாக கீழே ஒட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது இந்த மாதிரி கீழே நல்லா ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம இளநீ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.